வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் தமிழக அரசு மற்றும் மத்திய அரசனுடைய அறிவிப்புகள் சம்பந்தமான வீடியோக்களை வரிசையாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வீடியோவில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை தேர்வுகள் போல் ப்ளஸ் டூ மாடலுக்கான பொதுத் தேர்வுகள் குறித்து தமிழக அரசு இரண்டு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க இது வந்து மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இரண்டு அறிவிப்புகள் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல்ஸ் உங்களையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் கரோனா வைரஸ் நோய் தடுப்பு நடவடிக்கையாக ஏற்கனவே இந்தியா முழுவதும் இயங்கக்கூடிய பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தை பொறுத்த வரையில் பத்தாம் வகுப்பு மாடலுக்கான பொதுத் தேர்வுகள் ஏற்கனவே ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது அதேபோல் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வில் பொறுத்த மட்டும் மீதமிருக்கக்கூடிய தேர்வுகள் வந்து ஒத்திவைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் தமிழகத்தில் தற்பொழுது ஒன்றாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை பயிலக்கூடிய அனைத்து மாணவர்களும் தேர்வுகள் எழுதாமலேயே தேர்ச்சி செய்யப்படுவார்கள் என தமிழக அரசு அறிவித்துள்ளது ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு தேர்வுகள் நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதால் ஒன்றாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை பயிலக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் தேர்வுகள் எழுதாமலே தேர்ச்சி அதாவது ஆல் பாஸ் செய்யப்படுவார்கள் என தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் ப்ளஸ் டூ பொதுத் தேர்வுகளை பொறுத்த மட்டும் ப்ளஸ் டூ பொதுத் தேர்வுகள் நேற்றுடன் முடிவடைந்தது கரோனா அச்சுறுத்தலின் காரணமாக நேற்று நடைபெற்ற ப்ளஸ் டூ பொதுத் தேர்வில் அதிகமான மாணவர்கள் தேர்வு எழுத வரவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன் காரணமாக நேற்று நடைபெற்ற பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுத இயலாத மாணவர்களுக்கு முடியாதவர்களுக்கு மட்டும் வேறொரு நாளில் தனியாக தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் இத்தேர்வுக்கான தேதிகள் பின்னர் அறிவிக்கப்பட வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள விடவில் சந்திப்போம் நன்றி